வணக்கம். ரோட்டைல்ஸ், அழகிய ஆலயங்கள், பெரிதும் அறியப்படாத கோவில்கள் பத்தின தகவல்களை இந்த பகுதியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில அமைஞ்சிருக்கிற ஓசை நாயகி அம்மன் திருக்கோவில் பத்தின தகவல்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சீர்காழியிலிருந்து 1 கிலோமீட்டர் திரு கோலக்கா அப்படிங்கிற பகுதியில தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் நடத்திருக்கிற டைமிங் ரொம்பவே கம்மி அப்படிங்கறதுனால கோவிலுக்கு போன் பண்ணி தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு கோவில் திறந்திருக்குமா அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா நல்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு போலாம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த கோவிலோட அட்ரஸும் போன் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணிட்டு வரலாம். வாங்க, இந்த கோவிலோட வரலாறு நம்ம இப்ப பாக்கலாம். திருஞான சம்பந்தரோட வரலாறு நம்ம நிறைய பேர் தெரிஞ்சிருப்போம். 3 வயசுல ஞானப்பால் குடித்ததுக்கு அப்புறம் திருஞான சம்பந்தருக்கு நல்ல பேசும் திறனும் பாடும் திறனும் கிடைக்குது. முதல் முதல்ல இந்த தலத்துல வந்துதான் பாடல்களை இயற்றினாரு. பாடல் பாடும் போது தன் கரங்களால தாளம் தட்டி தட்டி பாடுறாரு. அந்த கரங்கள் சிவந்து போறதுனால சிவபெருமான் தன் கிட்ட இருக்க சுத்த தங்கத்தினாலான தாளத்தை கொடுக்கிறாரு. தங்கத்தினாலான தாளத்திலேருந்து எந்த ஒரு சத்தமும் வராததுனால இங்க இருக்கிற அம்பாலை வேண்டாங்க. அம்பாலோட அருளால அந்த தாளத்துக்கு ஓசை வருது. அதை தொடர்ந்து அவர் பாட ஆரம்பிக்கிறாரு. உயிரற்ற ஒரு பொருளுக்கு ஓசை கொடுத்ததுனால இந்த அம்பால ஓசை நாயகி அம்மன்னும், தாளத்தை கொடுத்ததுனால தாள புரீஸ்வரர்னும் இந்த சிவபெருமான அழைக்கிறாங்க. இந்த கோவில்ல சரியா பேச்சு வராத குழந்தைகளுக்கும் இசையில பெரிய ஞானம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கோவில்ல வந்து அர்ச்சனை செஞ்சு தேனை பிரசாதமா வாங்கிட்டு போறாங்க. தேன் நம்ம தான் வாங்கிட்டு வரணுங்க. அந்த தேனை அம்பாளோட உதட்டில் வச்சு நமக்கு தராங்க. அதை 48 நாள் குழந்தைகளுக்கு கொடுத்தாங்கன்னா நல்ல பேசும் திறனை பெறறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கோவிலில் இருக்க குருக்கள் எங்களுக்கு சொன்ன தகவல். இதில் 2-3 யாகங்களும் பண்ணுறாங்க. அதை பற்றி மேலும் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கோவிலுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சிவாச்சாரியார் உங்களுக்கு இதை பற்றின முழு விவரங்களையும் சொல்வார். வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் தாளத்தையே இங்க வந்து பரிகார பொருளா செலுத்துறாங்க. அந்த பொருளும் அங்க வச்சிருந்தாங்க. அததான் எங்களுக்கு எக்ஸாம்பிள காட்டிட்டு இருந்தாரு குருக்கள். இந்த தாளத்தை தான் சொன்னாங்க. இது வந்து பித்தளையால் ஆனது, சிவபெருமான் வந்து தங்கத்தில் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி குருக்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. இங்கே இருக்க கோவிலில் வரைபடமாகவும் சிற்பங்களாகவும் சிவபெருமான் ஞானசம்பந்தருக்கு தாளம் கொடுத்ததையும் ஓசை நாயகி அம்மன் ஓசை கொடுத்ததையும் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. கோவில் ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்பவே அமைதியாக இருந்தது. ஒரு முறை பார்க்க வேண்டிய கோவில் இது. நன்றி. கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.